மத்குருப்யோ நமஹா. கோத்திரங்களும் அவற்றினுடைய ரிஷிகளினுடைய பிரபாவங்களும் என்ற தலைப்பிலே இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஒரு தொடர் உபன்யாசத்தை பிரதி தினம் நடத்தி வருகிறோம். அதிலே அத்ரி மகரிஷியை பற்றியும் பார்கவர் என்று சொல்லப்படுபவரான பிருகு மகரிஷி அவருடைய வம்சத்தோன்றர்களாக சேவனர், ஆப்னவனர், ஔர்வர், ஜாமதக்னியர் இவர்களை பற்றிய சரித்திரங்களையும், ஆங்கிரஸ் முனிவரும் அவருடைய வழித்தோன்றர்களுமான ஆங்கிரசுக்களனுடைய சரித்திரங்களையும், அதே ஆங்கிரஸ் வம்சத்திலே வந்த குஸ்ஸர் என்ற ரிஷியை பற்றியும் அனுபவித்தோம். இன்று அங்கிரஸ் மகரிஷியின் வம்சத்தர்களான மகரிஷிகள் பலர் இருந்தனர். தனித்தனியே ஒவ்வொரு குலத்திற்கும் அவர்களே முதல்வராகி தங்களது வம்சத்தை வாழையடி வாழையாக வளர்த்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரை கொண்டே அவர்களுடைய திருநாமத்தினுடைய ஒவ்வொரு கோத்திரமும் தோன்றியதாக தெரிகிறது. இவர்களிலே நேற்று இதனும் அனுபவித்தோமே, அந்த குச்சருடைய சரித்திரத்திற்கு பின்பு கௌதம ரிஷியினுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்ள முடியவோ. அங்கிரஸ் மகரிஷியினுடைய வம்சம் முதலிலே மூன்று மிகப்பெரிய பிரிவுகளாக பிரிந்தன. முதலாவது பிரிவு கௌதமர்கள் என்றும், இரண்டாவது பிரிவு பரத்வாஜர்கள் என்றும், மூன்றாவது பிரிவு கேவல அங்கிரசுக்கள் என்றும் இருந்தன. இவர்களிலே கேவல அங்கிரசுக்கள் என்னும் பிரிவிலே இடம்பெற்றவர் குட்சர். அதே வம்சத்திலே வந்த கௌதம மகரிஷியோ தன் திருநாமத்துடனேயே ஒரு மிகப்பெரிய வம்சாவளியை தோற்றுவித்தவர். இந்த கௌதமருடைய வம்சம் 10 பிரிவுகளாக இன்றளவும் நாம் காண்கிறோம். அதிலே முதலானவர்கள் ஆயாசியர்கள் எனப்படுபவர்கள். இரண்டாவது பிரிவு சாரத்வதாகள். மூன்றாவது பிரிவு கௌமண்டர்கள். நான்காவது பிரிவு தீர்க்க தமசுக்கள். ஐந்தாவது ஔனசர்கள். ஆறாவது கரோணிபாலிகள். ஏழாவது ராகுகணங்கள். எட்டாவது சோமராஜகர்கள். ஒன்பதாவது வாமதேவர்கள். பத்தாவது பிருஹத்கீதர்கள். இதுல இந்த 10 இதுலேயுமே ஒரு ஒரு கோத்திர பிரவர்த்தத்திலையும் முதல்ல அங்கிரச என்று ஆரம்பிக்கும், முடிவிலே கௌதம என்பதும் வரும். மத்தியில்தான் அந்த அந்த விசேஷமான ரிஷிகளுடைய தனிப்பெயர்கள் இடம்பெறும். இப்படி ஒரு மிகப்பெரிய வம்ச விருட்சத்தின் மூல புருஷராக
இந்த கௌதம ரிஷி விளக்கினார். முன்பு சொன்ன இந்த பத்து கோத்திரக்காரர்களும் பரஸ்பரம் பெண் கொடுத்து வாங்குதல், அதாவது கன்னியாதானம் பண்ணி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது இன்று வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. ஏன்னா ஒரே மூலபுருஷருடைய பிரிவு தானே இவர்கள். அதனால இந்த கௌதம மகிழ்ச்சி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், இதிகாச புராணங்கள், கல்பசூத்திரங்கள், தர்க்கம் முதலிய சாஸ்திரங்கள் பலவற்றிலும் மிக பரவலாக மிக பெருமைப்பட பேசப்படுகிறார். இவர்கள் யாவரும் ஒருவரா அல்லது வெவ்வேறானவரா என்கிற சர்ச்சை கூட உண்டு. இப்போ நாம அதுக்குள்ள போக வேண்டாம். அங்கிரஸ் வம்சத்தில் தோன்றிய பத்து கோத்திரங்களுக்கும் மூல புருஷரான இந்த கௌதமர் என்னும் மகரிஷியை நாம் முதலில் எடுத்துக்கொண்டு அவருடைய சரித்திரத்தை அனுபவிப்போம். இந்த கௌதமர் என்ற பெயருக்கு அர்த்தம்தான் என்ன? கௌதமருடைய குமாரர் கௌதமர், அது சம்ஸ்கிருதத்துல அந்த மாதிரி ஒரு வழக்கம் உண்டு. தசரதியினுடைய குமாரர் தாசரதி, தசரதன் புள்ள ராமன். வசுதேவனுடைய பிள்ளை வாசுதேவன். பராசரருடைய பிள்ளை பாராசரர், அதான் வியாசர். இப்படி நாம பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி பாணினி சூத்திரத்துல இந்த கோதமர் என்றே இவர் குறிப்பிடப்படுகிறார். அது அத்ரி புருகு குத்சவசிட்ட கோதம அங்கிரேபியஸ்ச அப்படிங்கிறது அந்த சூத்திரம். இங்க ஒரு அத்ரி முதல்வனுடைய மகர் வம்சத்தை சேர்ந்தவர்களை சொல்ல வேண்டியிருந்தால் அதை ஒரு தத்தீத பிரத்யேகத்தை வச்சுண்டு சொல்றது ஒரு காமனான ஜல்ரான பொதுவான விதி. ஆத்ரேயர், பார்கவர், கௌசர், வாசிஷ்டர், கௌதமர், ஆங்கிரசர் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல முதல் முதல்ல சொன்ன பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படி இல்லாம இந்த மூல புருஷருடைய பெயரை மாறுபாடு இல்லாமலேயே உபயோகித்து அவர்களுடைய வம்சத்தையும் சிலர் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மூல புருஷரான இந்த கௌதமருடைய வம்சத்தை கோதமர்கள் என்றால் அந்த கோதமருடைய வம்சத்திலே இவர்கள் தோன்றியவர்கள் என்று அர்த்தம். இந்த விதிய வகுத்து கொடுத்தவனே அந்த வியாகரணத்தை இயற்ற பாணினி முனிவர் தான். கோதமர் என்பதே மிக தொன்மையான பெயர் என்பதையும், கௌதமர் என்பது பின்னாலு அதிலிருந்து மருவி வந்த பெயர் என்பதையும் பாணினி முனிவர் ரொம்ப ஸ்பஷ்டமா நிரூபிச்சிருக்கார். கோ பிளஸ் தமஸ் ரெண்டு சொற்கள் எடுத்துட்டோம்னா அந்த ரெண்டு சொற்களும் சேர்ந்துதான் சேர்க்கையினாலே உண்டானது கோதமர். இதுல இரண்டாவது சொல்லான தமஸ் என்பது இருள் என்ற அர்த்தத்தில் வருகிறது. முதல் சொல்லாகிய கோ என்பது பிரகாசம் அல்லது ஒளி அல்லது தேஜஸ் அல்லது கிரணம் அல்லது காந்தி என்று பல பெயர்களை கொண்டது, பல அர்த்தங்களை கொண்டது. ஆக இந்த கோ பிளஸ் தமஸ் ரெண்டும் ஒன்று கூடி
பிரகாசம் இருள் என்ற இரண்டு ஒன்றுக்கொன்று எதிரிடையான பொருள்களை உணர்த்துகின்றன. இதுக்கு நாம எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, இந்த கௌதம மகரிஷி தன்னுடைய ஞானத்தினுடைய தபசினுடைய தேஜஸினாலே இருளை அகற்றினார். அப்போ தன்னுடைய ஞானத்தினாலே அஞ்ஞானத்தை ஒழிச்சார் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ அங்கிரஸ் என்பது போல கோதமஸ் என்றுதான் இவர் பெயரையும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கோதமர் என்று வழக்கத்தில் வந்துவிட்டது, அதுவும் பின்னால் மருவி கௌதமர் என்றாகிவிட்டது. அப்போ புருஷோதரத்வாசாகுன்னு இதுக்கு ஒரு வியாக்கரணத்துல பரிகாரம் சொல்லுவார் வையாக்கரணர்கள். அதனால இந்த கோதமர் என்ற அவருடைய பெயரை கௌதமர் என்று நாம் வைத்துக் கொள்வதிலே தவறில்லை. மகாபாரதத்திலே அனுசாசன பர்வால 94 அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம், கோபிஸ்தமோ மமத்வஸ்த்வம் ஜாதமாத்ரஸ்ய தேஹதஹ வித்தி மாம் கோதமம் க்ருத்யே யாதுதானீ கோதமாம்னு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை இயற்றியிருக்கிறார் வியாச பகவான். இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது அந்த பேருடைய அர்த்தங்களையும் விளக்கி சொல்லுகிறார். இது அதாவது இந்த பேர் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அது இப்ப மருவி மருவி கால போக்குல வருது, அத கோதமர் என்பது கௌதமராக ஆச்சு அப்படின்னு கொள்ளப்படும். முன்னொரு சமயத்துல ஒரு கடும் பஞ்சமானது நாட்டுல தலைவெறி தாடித்து, மழை இல்லாததுனால புல்லு பூண்டுகள் இல்லை, தானியங்கள் விளையவில்லை, உணவு இல்லாமையாலே ஆடு மாடுகள் மட்டுமல்ல சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காதனால மனுஷர்கள் கூட பறவைகள் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்து மடிந்தன. புல் பூண்டு கிடையாது, தாகத்துக்கு சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் கிடையாது, இப்படி எங்க பார்த்தாலும் ஒரே கோர காட்சி. உணவு இல்லாததுனால மிருகம் போல ஒரு மனுஷனை மனுஷனே அடிச்சு தரணும். சப்தரிஷிகள் ஒன்னா சேர்ந்தா அவளும் இந்த உணவுக்காக அலைஞ்சு திரியும்படியான இது வந்துடுச்சு. கஷ்யபோ அத்ரிர் வசிஷ்டஸ்ய பரத்வாஜோ அத கௌதமஹ விஸ்வாமித்ரோ ஜமதக்னிஹி சாத்வீ ச ஏவ அபி அருந்ததி. கஷ்யப மகரிஷி, அத்ரி மகரிஷி, வசிஷ்ட மகரிஷி, பரத்வாஜ மகரிஷி, கௌதம மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷி, ஜமதக்னி மகரிஷி இவர்களோடு வசிஷ்டருடைய தர்ம பத்னியான மகா உத்தமி அருந்ததியும் இருந்தாளாம். இந்த ஏழு ரிஷிகள் சப்த ரிஷிகளோட வசிஷ்டருடைய தர்ம பத்னியான அருந்ததி எட்டு பேரா இருந்தார். இந்த சப்த ரிஷிகளுடைய பட்டியல் ஒவ்வொரு மன்வந்தரத்துல வெவ்வேறா மாறும். இப்போ அந்த குறிப்பிட்ட மன்வந்தரத்துல
இந்த ஏழு பேரும் சப்தர்ஷிகளா இருந்தார். அதிலே கௌதமர் அஞ்சாவது ரிஷியா அந்த சப்தரிஷியிலே இருந்தார். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சப்த ரிஷிகள் எல்லாருமே ரொம்ப நாளா சாப்பிடாததுனால ரொம்ப பசி கொடுமையில அவஸ்தப்பட்டார். ஒரு இடத்துல ஒரு மனுஷன் உணவு இல்லாமல் இறந்து விழுந்து கிடந்தார். அந்த மனுஷனுடைய பணத்தை சுத்தி இந்த ஏழு பேரும் உட்காண்டார். அத கை காலு தொட வயிறு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு இந்த ஏழு முனிவர்களும் சாப்பிட ஆரம்பிச்சார். இத கேக்குறதுக்கே நமக்கு வெறுப்பா இருக்கும். ஆனா பசியினுடைய குடும்பம் ஒன்று வந்துனா அதை அனுபவிச்சு வரதுதான் தெரியும். அந்த சமயத்துல சிபி சக்கரவர்த்தியினுடைய வம்சத்திலே உதித்தவனான ஒரு ராஜா, அவனுக்கு விஷாதப்பின்னு பேரு, அந்த வழியா வந்தான். இந்த கோர காட்சிய பார்த்தான், அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டான். மகாசாஸ்திர பிராஜ்ஞர்களான இந்த சப்தரிஷிகளா இந்த மாதிரி ஒரு ஈனமான கேடுகட்ட செயலை பண்றா? ஒரு செத்த மனுஷனை போய் திங்கிறாளே அப்படின்னு இவாளுடைய அனுஷ்டானம் எங்க போச்சு, இவாளுடைய வைராக்கியம் எங்க போச்சு, இவாளுடைய தப்போ வலிமை எங்க போச்சு அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. பசி வந்திட பத்தும் பறந்து போகணும்னு ஒரு பழமொழி சொல்றாங்க இல்லையா, அது சப்தரிஷிகளுடைய இடத்திலேயும் அது அன்வர்த்தமாச்சு. அரசன் அங்கேருந்து ஓடி வந்தான். சாஷ்டாங்கமா அந்த ஏழு ரிஷியும் விழுந்து சேவிக்கிறான். ஹே மகரிஷிகளே, இந்த மனித உடலை தின்னும் செயலை உடனே நிறுத்துங்கள். இது நீங்கள் வகிக்கும் அந்த சப்தரிஷி ஸ்தானத்துக்கு ஏற்றதல்ல. ஆபத்துக்காக உணவு தானிய பல வகைகளை அடிய ஏராளமா என்னுடைய அரண்மனையில சேர்த்து வச்சிருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கு தேவையானவற்றை வேண்டிய அளவு தரேன். அதை சாப்பிட்டு நீங்க பசி ஆறலாம். இந்த மாதிரி ஒரு செத்து போன மனுஷனை கைய கால உடம்ப தின்னு உங்க பசியை போக்கிக்க வாழலாம். அப்படியே உள்ள குமுறது, கண்ண தார தாரையா ஜலம் வருது. ஒரு சப்தரிஷிகள் பண்ற காரியமா இது அப்படின்னு. பா, எங்களுக்கும் இது பாப்போம்னு தெரியும்பா, என்ன பண்றது, பசியினுடைய கொடுமை, இல்லைன்னா உயிர் வாழணுமே, அதுக்கு எதையாவது ஒன்று சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு. சரி இப்போ முதல் பசி தீர்ந்துட்டோம் அப்படின்னு. சரி இந்த ராஜா அவ்வளோ பாவம் வாங்கும்னு அந்த ஏழு ரிஷிகளும் அந்த போனத்தை விட்டுட்டு அவனோட போனான். ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டான். மிக பெரிய அளவு தானிய வகைகளையும் தின்பண்டங்களையும் காய்கறிகளையும் நிறைய ஆடை ஆபரணங்களையும் பவுன் காசுகளையும் அவனுடைய சேமிப்பிலிருந்து கொடுத்தான். சப்தரிஷிகளை திரும்பவும் ஒருகிறோம் சேமிச்சு அடிபணிந்து வேண்டியதான். முனிசிரேஷ்டர்களே, இவற்றையெல்லாம் மறுப்பு சொல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். பசியார உண்டு கழிக்க வேணும். அடியேனையும் ஆசீர்வதிக்க வேணும் அப்படின்னு கையை குப்பின்னு ரொம்ப வினயத்தோட சொன்னான். ஆனா அந்த சப்த ரிஷிகள் அந்த ராஜாவுடைய அன்பளிப்படுத்திய அவனுடைய கொடை அதை ஏத்துக்கல. காரணம் என்னன்னா, ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அதனால சப்தரிஷிகள் அதுக்கு மேல இருந்தா உயிர் வாழ முடியாதுங்கிறமான ஒரு கஷ்ட தசையில இருந்த போது
அத பிணம் மனுஷ பிணம்னு கூட பார்க்காத தங்களுடைய பசியை தீர்ப்பதற்காக அந்த மாதிரி பண்ணாளே தவிர, இது ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு காரணம் சொல்லி இந்த அரசனுடைய உதவிய ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை என்று மறுத்துக்கா. ஹே ராஜன், நாங்க ஒரு இழிவான காரியத்தை பண்ணிதான் பசியை தெளிச்சுக்க பிரயத்தனப்பட்டோம். இதிலிருந்து எங்களை தடுத்து காப்பாற்றிய நீ அதனிலும் பன்மடங்கு இழிவான ஒரு காரியத்தை எங்களை ரிஷிகளான எங்களை அந்த பணங்காசெல்லாம் வாங்க சொல்றீங்க, இதை நாங்க ஒரு காலும் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியினாலே எங்களுக்கு பசிங்கிறதே போயிடுது. பழையபடி இந்த மனித மாமிசத்தை தின்றதற்காக ஜனசஞ்சாரம் இல்லாத காட்டில போய் ஒரு கடுமையான தவத்தை இயற்ற போகிறோம்னு சொல்லி அந்த ராஜாவை, நீ எங்களுக்கு தக்க சமயத்தில் நல்ல ஒரு அறிவுரையை வழங்கினாய், பெரிய மனசோட எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமாக இருந்த நாங்களாம் வாழ்ந்தோம், நீ பல்லாண்டி நீங்குழி வாழ்க்கன்னு அந்த அரசனை வாயார வாழ்த்திட்டு அந்த காட்டுக்கு போயிட்டார். சப்த ரிஷிகள் ஏழு பேரும் அந்த ராஜாக்கு ஒரே குரல்ல பதில் சொல்றார். ராஜன் பிரதிக்ரஹோ ராஜ்யோ மத்வாஸ்வாதோ விஷோபமஹான். அதனால இந்த ஏழு, அதாவது ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் தெரியாது, அந்த ஏழு பேருடைய மனசுலேயும் இந்த ஒரு எண்ணம் தான் இருக்கு, அதனால ஒரே இதா வருது. திரும்பவும் அந்த ராஜா, இல்லை இல்லை காற்றுல போனாலும் பசிக்குமே உங்களுக்கு, அதனால அவசியம் இதெல்லாம் ஏற்றுக்கணும்னா, ஹே ராஜன், விஷங்கலந்த தேனை சுவைப்பது போன்றது இப்போ நீ கொடுக்கிற இந்த பொருளை நாங்க சுவீகரிச்சுட்டா. அது இந்த விஷங்கலந்த தேனை முதல்ல சாப்பிடும் போது இனிப்பா இருக்கும், அந்த விஷம் உள்ள போய் அதனுடைய வேலையை காட்டும் போதுதான் அந்த அவஸ்தை தெரியணும். இப்படி சொல்லிட்டு ராஜாக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. சரி, இன்னும் அரை மணிக்கு கூட போயிட்டான், மனசுல கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. தன்னுடைய வேலையாட்களை உடனே கூப்பிட்டு அனுப்பிச்சான், நிறைய நல்லதான அத்திப்பழங்களை கொண்டு வர சொன்னான். மந்திரிமார்களை எல்லாம் கூப்பிட்டு காட்டுக்கு போய் எப்படியாவது அந்த சப்தரிஷிகளை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு இத கொடுங்கோ. அவ இந்த அத்திப்பழத்தை சாட்டாவது கொஞ்சம் பசி ஆத்திக்கட்டும். அந்த பழத்துக்கு உள்ளுக்குள்ள தங்க காசுகளை வச்சு பக்குவமா உள்ள தெரியாதபடி மறைச்சு அத இந்த மந்திரிமார்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சான் ரகசியமா. ஏன்னா சப்தரிஷிகள் ரொம்ப நல்ல சத்பாத்திரம், அந்த சத்பாத்திரத்துக்கிட்ட நம்ம திரவியம் போய் சேரணுங்கிற அந்த ராஜாவுடைய ஆசை தான் இதுக்கு முழு முதல் காரணம். மந்திரிகள் காட்டுல ரொம்ப நாள் தேடி அலைஞ்சி எப்படியோ அந்த சப்தரிஷிகளை கண்டுபிடிச்சிருக்கார். அந்த அத்திப்பழங்களை ராஜா அனுப்பியதா சொல்லி அவனுக்கு கொடுத்தார். ஆனா அந்த சப்தரிஷிகள் அதையும் ஏற்றுக்கல, வேண்டாம்ட்டார். ஏன்னா அவளுடைய ஞான திருஷ்டியினால அந்த பழத்துக்குள்ள அந்த பவுன்காசம் மறைச்சு வச்சிருக்கிறத அவ தெரிஞ்சுட்டார்.
இகலோகத்திலேயும் பரலோகத்திலேயும் சுகத்தை மட்டும் எவன் விரும்புகிறானோ அவன் இதை ஏற்கக்கூடாது அப்படின்னு ஏழு பேரும் ஒரே வார்த்தையிலே சொன்னான். அப்ரதிக்ரஹ்யம் ஏவ ஏதத் ப்ரேத்ய சைஹ சுகே சுனான். சரி, அந்த பழங்களையும் அதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த தங்கத்தையும் வாங்கி கொள்ளக்கூடாது என்பதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னான். ஆனா கௌதமர் ஒரு காரணம் சொன்னார், அதை மட்டும் பார்ப்போக்கே திரவியமஸ்தி எல்லோகம் பிரதிபூரையே சமுத்திர கல்பா புருஷா ந கதாச்சன பூரியதேன்னு மகாபாரதத்துல இந்த கௌதமருடைய வாக்காக இத வியாச மகரிஷி சாதிச்சிருக்கார். இதன் அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல ஒத்தனுடைய ஆசையை முழுமையாக தீர்த்து வைக்க வல்ல வஸ்து எதுவுமே கிடையாது. மனுஷன் ஒரு கடலை போன்ற ஆசை உள்ளவன். அவனு எப்பொழுதும் அவன் திருப்தி அடைந்ததே கிடையாது. ஏன்னா யாராலும் அவனை திருப்தி அடைய படியாக பண்ண முடியாது அப்படின்னார். மந்திரிகள்லாம் சரின்னு அதை எடுத்துன்னு போய் ராஜாட்டையே திரும்பி போய் நடந்தது சொன்னார். ராஜா என்ன நினைச்சான், இந்த சப்த ரிஷிகள் தன்னை ரொம்ப அவமதிச்சுட்டதாக தப்பா நினைச்சுட்டான், அதனாலே கோபம் வந்தது. கோபிச்சுட்டு இவனால அவளை என்ன பண்ண முடியும், அவன் மேல குற்றம் ஒண்ணு இல்லையே, இவன் கொடுக்க போனதோ வாண்டான்னு தானே சொன்னா, அது ஒரு பெரிய குற்றம் இல்லையே. சரி, இப்ப அவளை போய் நிர்பந்திச்சு தானே பண்ண முடியும்னால கூட அவளுடைய தப்போ பலம் எங்கே, தான் இருக்கிறது உடைய நிலை எங்கே. இருந்தாலும் அவ தான் கொடுத்து அவ வாங்காததை ஒரு மிகப்பெரிய அவமானமாக கருதினான் ராஜா. மேலும் அந்த அவமானத்தை அவனால தாங்கிக்கவும் முடியல. ஒரு பெரிய யாகத்தை பண்ணான். அதுல பயங்கரமா ஒரு ராட்சசியானவள் அந்த அக்னிகுண்டத்தினுடைய நடுவிலிருந்து தோன்றினாள். சப்த ரிஷிகளையும் கொன்று தீர்க்கும்படி அந்த ராஜா அவளை ஏவினான். அந்த ராட்சசி மட்டும் அந்த சப்த ரிஷிகளை அவ்வளவு சுலபமா கொண்டு முடியுமா என்ன, அதனால அவளும் தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அவளுக்கு ஒரு சந்தர்ப்பமும் வாய்த்தது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஏரி, அதுல மட்டும்தான் ஜலம் இருந்தது. அதனால காட்டில் இருக்கிற எல்லா பிராணிகளும் தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள அந்த ஏரிக்கு தான் வந்தாகணுங்கிறதான ஒரு இது, வேற வழி இல்லை. இந்த சப்தரிஷிகளும் எப்படி இருந்தாலும் தாகம் எடுக்கும், தீர்த்தம் சாப்பிட்டு இந்த ஏரிக்கு வருவா, அப்பாவால கும்பிடலாம் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த ஏரியினுடைய கரையிலேயே காத்து கிடந்தாள் அந்த ராட்சசி. அந்த ராட்சசி நினைச்சபடியே கொஞ்ச நாழி கழிச்சு அந்த சப்த ரிஷிகள் தங்களுடைய தாக சாந்திக்காக அங்க வந்தார். கோரமான பசி தாகம், ஏரியில அந்த தாமர கொடிகள் அடர்த்தியா முளைச்சு படர்ந்திருந்தது. அப்படியே ஜலத்துல மூழ்கினார். அடிப்புறத்திலே போய்
அந்த வெள்ளையா இருக்கிற தாமரை தண்ட பறிச்சு வெளியில கொண்டு வந்து அத தங்களுடைய உணவாக சாப்பிடணும் அப்படின்னு அவ திட்டம். அவர்களை இந்த ஏரியினுடைய பக்கமே போக விட்டாமல் மடக்கி நிறுத்திவிட்டார் இந்த ராட்சசி. நான் இந்த ஏரிய காவல் காக்கிற காவலாளி, என்னுடைய அனுமதி இல்லாமல் இதுல யாரும் இறங்க முடியாது அப்படின்னா. எங்களுக்கு தாகம்மா, நாங்க என்ன பசி தாகம், அதுக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னா. சரி, நீங்க ஒவ்வொருத்தரா என் முன்னால வந்து உங்க பேர் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லணும், அதுக்கப்புறம்தான் நான் உங்களை அனுமதிப்பேன் அப்படின்னா அந்த அறைக்கு. சரி அப்படின்னா சப்தரிஷிகளும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப பொறுமையோட அவ எதிரில போய் நின்று தங்கள் பெயர் மற்றும் வம்ச பரம்பரை இதில் விஷயங்கள் எல்லாம் விவரங்கள்லாம் சொன்னாங்க. அவளுக்கெல்லாம் ஏரிக்குள்ளே இறங்குவதற்கு அனுமதியும் இந்த ராட்சசி கொடுத்தா. இப்ப அந்த ஏழு பேர்ல கௌதம ரிஷியும் ஒருத்தர் இருக்காரோ, அவரும் தாம் பெயரை சொன்னார். அந்த ஸ்லோகம்தான் நம்ம முன்னால சொன்னோம். ராட்சசியினுடைய எண்ணம் இதனால ஈடேறல. கடுமையான தாகத்தில அவளை வழிமறிச்சா, தன்னை லட்சியம் பண்ணாம அந்த ஏரியில இறங்குவா, அதையே ஒரு சாக்கா வச்சிருந்து அவளை சண்டை போட்டு கொண்டுடலாம் அப்படிங்கிறது இந்த ராட்சசியினுடைய ஒரு திட்டம். அது பலிக்கல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஆழமான நீர்ல மூழ்கி அடிப்புறத்துக்கு போய் அந்த தாமர கொடியினுடைய வெண்மையான தண்டை கொண்டு வந்து ஒன்னா சேர்த்தா. திரும்ப திரும்ப அந்த மாதிரி மூழ்கி மூழ்கி அத ரொம்ப நிறைய ஆயிடுத்து. சரி, சாப்பிடலாங்கிற எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் சரி, இன்னும் கொஞ்சம் கடைசியா போய் அதை மூழ்கி வெளியில எடுத்துன்னு வருவோம். ஏழு ரிஷிகளும் உள்ள மூழ்கி எடுத்துருந்து கையில கொஞ்சம் எடுத்து வந்து பார்த்தபோது அந்த தாமரத்தண்டுகள் எதுவுமே இல்லை, அவ வச்ச இடத்துல இல்லை, யாரோ எடுத்துட்டாங்க. என்ன அநியாயம் இது? இவ்வளவு தூரம் தண்ணியில மூழ்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்ச பொருள் கை கேட்டினது வாய் கேட்டலையே, என்ன பண்ண? இப்படி சப்த ரிஷிகள் இப்படி ஒரு பரஸ்பரம் சந்தேகம் வந்துட்டு, இந்த சந்தேகத்தை யாத்தித்து வைக்கிறது. அதனால அவர்களே ஒவ்வொருவரும் ஒரு சபதம் பண்ணி, நான் எடுக்கல, என் மேலே இல்லை இந்த பாபம் அப்படின்னு தலையில கையை வச்சுட்டு ஊர்ஜிதப்படுத்தினாங்க. இங்கே ஒவ்வொருத்தருடைய சபதமும் ரொம்ப அழகாக முடிஞ்சது, நேர்த்தியான வார்த்தைகளாலையும் சொல்லப்பட்டதாக இருந்தது. இப்ப நாம் எடுத்துட்டு இருக்க விஷயம் கௌதம முனிவருடையது தானே, அதனால அவர் சபதத்தை மட்டும் இங்க சொல்லுவோம். அதீத்யமேதாந்த்யஜது த்ரீநக்னீன பவித்யது விக்ரீணாது ததா சோமம் விசைஸ்தன்யம் கரோதி யஹ. வேதங்களை கிரமமான முறையிலே நன்றாக அத்தியனம் பண்ணி கற்று தேர்ந்த பிறகு ஒருவன் அந்த வேதத்தை மறந்து திரேதாகினிகளை பூஜிக்காதவனாக இருப்பானோ, சோமத்தை விற்கிறவன் இவர்களது பாபத்தை நான் அந்த தாமரை தண்டுகளை எடுத்திருந்தால் அடைவேனாக அப்படின்னு இவன் இந்த கௌதமர் பிரதிஜை பண்ணார்.
இன்னொரு சந்தர்ப்பத்துல கூட கௌதமர் ஒரு சௌதம் பண்ணியிருக்கார். ஜீவத்வகங்கிருதோ புத்தியா விபணாத்தனமே வச்ச கர்ஷகோ மத்சரீச்ச அஸ்து யஹா தே ஹரதி புஷ்கரம். அதாவது தன்னுடைய மேதா விலாசத்தினுடைய சிறப்பை எண்ணி புறத்தியார அலட்சியம் பண்ணி அகம்பாவத்தோட எவன் இருக்கானோ, எவன் செய்யக்கூடாததான இழிவான முறையிலே அந்த வர்த்தகம் பிசினஸ் பண்றானோ, எவன் பக்கத்து நிலக்காரனை ஏமாத்தி அவன் வயலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருஷத்து கொஞ்சமா பயிர் தொழில் பண்றானோ, எவன் ஒருவன் மேல் ஒருவன் தீரா பகை கொண்டவனோ, இவர்கள் அனைவரும் பண்ண பாபத்துக்கு இதை பண்ணியிருந்தால் நான் போவேனாகன்னு அது சொன்னதா ஒரு கருத்து இருக்கு. இதையும் மகாபாரதத்துல வியாசர் தான் சொல்றார். இப்ப இந்த சப்தரிஷிகளோட இன்னொரு விஷயம் இந்த ஏரிக்கு வந்தார். அவர்தான் இந்த தாமரத்தண்டெல்லாம் திருடி மறைச்சு வச்சிருந்தார். இந்த சப்தரிஷிகளுக்கு பின்னால் அவர் வந்ததுனாலே இந்த சப்தரிஷிகளை அவர் பார்க்கல. இது ஏதோ இங்க இருக்கு, யாரும் இல்லை, அதனால இது பகவானா நம்ம கொடுத்தது மட்டும் அத திருடி மறைச்சாரா இல்ல அரியாத்தனத்தினால மறைச்சாரான்னு தெரியல. உடனே அவ இந்த மாதிரி சபதம் பண்ணதை கேட்ட உடனே அவாவா பாகத்தை அவாளிடத்திலேயே கொடுத்துட்டார். எல்லாருக்கும் தங்களுடைய உணவு கிடைக்கிறதுல ஒரு மன நிம்மதி ஏற்பட்டது. அங்கே அந்த ராட்சசி வந்து இருந்தா இல்லையா, அந்த ராட்சசியினுடைய கெட்ட எண்ணத்தை அந்த வந்து இந்த எட்டாவது ரிஷி நன்னா தெரிஞ்சின்றார். இவாளுடைய மேன்மைய சபதம் மூலம் அவளுக்கு எடுத்து காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி அந்த தாமர கழகை திருண்ண மாதிரி ஒரு பாவலைய பண்ணார். தன்னுடைய தபசுனால அந்த எட்டாவதா வந்த ரிஷியே தன்னுடைய தபோ வலிமையினாலே அந்த ராட்சசிய கொண்டுட்டார் அப்படின்னு மகாபாரதம் மேல கதை சொல்லிட்டு போறது. இப்போ கோதமர் என்பதுதான் கௌதமராயிற்றுன்னு சொன்னோம். இதனுடைய மேற்கொண்ட விளக்கத்தை நாளைய தினம் ஒழுங்கிப்போம்னு சொல்லி இன்றைய உபன்யாசத்தை தலைக்கட்டுகிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய.